வணக்கம் நண்பர்களே, இது வந்து கத்திரிக்காய் தோட்டத்தில் கத்திரிக்காய் அறுத்துட்டு இருக்காங்க. போகிறதுக்கு வழி இந்த பக்கம் இல்லை, எல்லாம் போய் காட்டுவேன். இந்த பக்கம்லாம் வந்து உளுந்து விதைச்சி பாதி எடுத்துகிட்டு இருக்காங்க, பாதி அங்கே இருக்குது, எடுக்க வேண்டியது. இது திரும்ப இது வந்து பூண்டி லேக் போகிற ரூட்டு, திருவள்ளூர் பக்கம். திருவள்ளூர்லேருந்து இங்கே ஒரு பத்து கிலோமீட்டர் பூண்டி லேக் போகிற வழி. ஒரு வில்லேஜ் சைடு, இது வில்லேஜ்லேருந்து பூண்டி லேக் போகிற ரூட்டு இது. நம்ம இந்த ஊர் வழியாக தான், இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ரூட். மற்ற எந்த ஊரில் இருந்தெல்லாம் இவ்வளோ ஸ்ட்ரெயிட் ரூட்டு, இவ்வளோ நல்ல ரோடு கிடையாது பூண்டி. இது என்னோடய வயல். இதெல்லாம் அப்பா இதெல்லாம் விவசாயம் பண்ணின்னு இருக்காரு, உளுந்து வச்சுருக்காரு. இதுக்கடுத்து நெல் போடும், நெல் பயிரிடுவாங்க. முதல்ல இது இங்கெல்லாம் தண்ணி கிடையாது. கம்பு கேழ்வரகு, கம்பு நாங்கள் கேழ்வரகு போட மாட்டோம். இந்த பக்கத்தில் இங்கெல்லாம் இதெல்லாம் இவங்கெல்லாம் கேழ்வரகு போடுவாங்க. நாங்கள் கம்பு போடுவோம், வேர்க்கடலை போடுவோம். மற்றபடி அப்போ தண்ணி இல்லாத காலம், இப்போ தண்ணி இருக்குது. தண்ணி அப்போ வந்து குண்டு மோட்டரு, இப்போ வந்து சப்மர்சிபிள். தண்ணி உள்ளே போயிட்டு மோட்டர் இருந்தாலும் நல்ல தண்ணி. இப்போ நெல் மட்டும்தான் பயிரிடுறது. இதுக்கு இடையில் இந்த உளுந்து பயிரிடுறாங்க. இப்போ கொஞ்சம் நெல் இது மிளகாய் போட்டிருக்காரு. இது மிளகாய் செடி, இது வந்து என்னுடைய பம்பு செட்டு மிளகாய் செடி. இது பக்கத்தில் இது கூடவே இது புளிச்சிக்கரை போட்டிருந்தார், முள்ளங்கி போட்டிருந்தார். முள்ளங்கி எல்லாம் காலி பண்ணிட்டுருக்காங்க. வாங்க பார்ப்போம் முள்ளங்கி என்ன இருக்குதா பார்ப்போம். முள்ளங்கி வந்து சிகப்பு முள்ளங்கி இருக்குது, உளுந்து போட்டிருக்காங்க. இது ஒரு ரெண்டு மாதம் பயிர் தான் இது. உளுந்து கடகடன்னு வளர்ந்து அதை எடுத்துகிட்டு பிறகு நெல் போடுவாங்க. பம்பு செட்டு இருபது வருஷமாக நான் வளர்ந்த இடம் இதெல்லாம், நான் உழைச்ச நிலம் இதெல்லாம், நான் உழைச்ச நான் என்னுடைய வேர்வை சிந்தின இடம் இதெல்லாம், என் வழிகளை விட்ட இடம் இதுதான். இதெல்லாம் முள்ளங்கி போட்டிருக்க, அப்புறம் சிகப்பு முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கியும் இருக்குது. வெள்ளை முள்ளங்கியெல்லாம் காலி பண்ணிட்டுக்கிறாங்க. பச்சை மிளகாய் செடி இது. மிளகாய் வரல, இதோ இருக்கு மிளகாய் வந்துட்டு. போன முறை மிளகாய் வரல, இந்த மிளகாய் வந்துட்டு இருக்கு. பாருங்க பச்சை மிளகாய், இதெல்லாம் பச்சை மிளகாய். அறுக்கலாமா? அறுத்துடலாம், உங்களுக்காக அறுத்துறேன். யார் ஃப்ரெஷ் பச்சை மிளகாய் வேணும் வாங்க. என்னுடைய வழிகளை இங்கே அதிகமாக நான் செலவு பண்ணியிருக்கிறேன். என்னுடைய சக்தியை அதிகமாக இங்கே செலவு பண்ணியிருக்கிறேன். நான் உழைத்த நிலம் இதெல்லாம், என் காலடிப்பட்ட நிலம் இதெல்லாம். நான் உழைக்காத இங்கே இந்த யூடியூப்பில் வந்து பேசலை. நான் அடிமட்டத்துலேருந்து உழைச்சின்னுருக்கேன், விவசாயத்துலேருந்து உழைச்சின்னு இருக்கேன். இப்போ சிட்டி 25 வருஷமாக நான் அங்கே இருந்தேன். வில்லேஜில் 25 வருஷம் வில்லேஜ் வாழ்க்கை எனக்கு தெரியும், 25 வருஷ சிட்டி வாழ்க்கை எனக்கு தெரியும்.